வணக்கம், வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். அமரும் நிலை ஜோதிடம், இது தலைப்பு. நம்மை அறியாமல் நம்மிடம் உள்ள சில உடல் மொழிகள் நம் குணத்தை சொல்லும். இதுவும் ஒரு வகையான ஜோதிடம்தான். சாதாரணமாக அமரும் பொழுது நாம் எப்படி இருப்போம் என நமக்கே தெரியாது. எப்போதாவது அப்படி அமருவதை சொல்ல முடியாது. தன்னிச்சையாக ஒரு பழக்கம் தொடர்ந்து நம்மால் கடைபிடிக்கப்பட்டு வருவதுதான் இந்த பதிவின் பலனாக அமையும். மேலும் வளர்த்தாமல் நாம் பதிவுக்குள் செல்லலாம். எப்படி உட்காருவீங்க, நீங்களே பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. கால் மேல் கால் போட்டு அமர்கிறவர்கள், இதுபோல் அமரக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் சொந்த செல்வாக்கால் தனித்தே கலங்காணக்கூடியவர்களாக இருப்பீங்க. தன் கை ஊனி கரணம் பாய்வர்கள் சொல்வாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். எந்த ஒரு செயலையும் யாருடைய தயவும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். தைரியம் மட்டுமல்ல, தன்னம்பிக்கையும் அதிகம். ரொம்ப கௌரவம் பார்ப்பீங்க. எதற்காகவும் யாருக்காகவும் அஞ்சு பயந்து தயங்கி விலகி போகக்கூடியவர்கள் அல்ல. உங்கள் பக்கம் நியாயம் இருக்கு என்கிற மனநிலையில் தைரியமாக எதிர்த்து பேசக்கூடியவர்கள் தான். எந்த அளவிற்கு மன வலிமை இருக்கோ அதே அளவிற்கு குடும்ப பாசம் அதிகம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் நலனிலும் சுய மரியாதையிலும் அக்கறை உள்ளவர்கள். உங்கள் பாரம்பரியம் என்பதில் அதிக கர்வம் உள்ளவங்க. உங்கள் தகுதிக்கு குறைவான செயல்களில் பெரும்பாலும் ஈடுபட மாட்டீங்க, கெத்து காட்டுவீங்க. உங்களுக்கு என ஒரு சமூக மரியாதை நிச்சயம் இருக்கும். நிறைய சம்பாதிக்க ஆசை உண்டு. அதற்கான முயற்சிகள் ஓயாத அலைபோல் தொடரும். அடுத்து கால்களை அகட்டி வைத்து உட்கார்கிறவர்கள், திரைய பார்த்துங்க, எல்லாத்துக்கும் படம் வரும். ஜெயிக்கிற கூட்டணியில் இடம் பிடிக்க நினைப்பவர்கள், சூழலுக்கு தக்கவாறு விட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க. சமயம் சந்தர்ப்பம் பார்ப்பீங்க. நினைத்தவுடன் எதையாவது செய்துவிட்டு மாட்டி கொள்ளாதவர்கள் என்று சொல்லலாம். பொதுவாக விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அதிகம் இருக்கும். சில சமயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் அப்போதைக்கு அமைதியாக இருந்துவிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லி காட்டுவீங்க, அன்னைக்கு என்னவெல்லாம் சொன்ன செய்த இப்பயா என்கிட்ட கேட்கிற என்று உங்கள் எதிர்ப்பை காட்ட தயங்காதவர்கள். கூட்டணி மாறும் கட்சிகள் அடுத்த தேர்தலில் அதானே செய்வாங்க, அப்படித்தான் இருக்கும்போது கூட்டணி தர்மம், விலகினால் விமர்சனம். உங்கள் அன்பானவர்களுக்காக விட்டு கொடுத்து போகிற நீங்கள் சில சமயம் சொல்லி காட்டுவீங்களாம். பழசை மறக்காதவர்கள், பழமைவாதம் இருக்கும். அடுத்து திரையை பார்த்துங்க, கால்களை நெருக்கமாக வைத்து கொண்டு உட்கார்ந்தார். கொள்கை கூட்டணி தத்துவம், ஒத்த கருத்துள்ளவர்களோடு அதிக நட்பு உறவு வைத்துக் கொள்வீங்க. திட்டம் போட்டு செயல்படுவீங்க. ஆழங்காண முடியாத அளவிற்கு மனப்போக்கு உள்ளவர்கள். மனிதாபிமானம் நிறைய இருக்கும். வெற்றி பெறுவது முதன்மையான குறிக்கோளாக இருக்கும். அதற்காக உழைப்பீங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்கிற மாதிரி பிடிக்காதவர்களோடு நெருக்கம் காட்டுவதில்லை. குடும்பத்தின் மீது அளவற்ற பாசம் உள்ளவங்க. குடும்பத்திற்காக மெழுகு போல் உருகி உழைக்கக்கூடியவங்க. வேண்டியவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து சந்தோஷப்படக்கூடியவங்க என்று சொன்னால் மிக இல்லை. உங்கள் நட்பில் உண்மை இருக்கும். மற்றவர்களிடமும் எதிர்பார்க்கிற குணம் உண்டு. தத்துவம் பேசுவீங்க. சமாதான விரும்பிகள். வெற்று விளம்பரங்கள் பிடிக்காது. வீண் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக தூய்மையாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். கால்களை முன்பக்கம் நீட்டி அமர்ந்தால் திரையை பார்த்துங்க. சுயேட்சை வேட்பாளர்கள், உங்கள் கருத்தை எந்த இடத்திலும் சொல்ல தயங்க மாட்டீங்க. செயற்குழு பொதுக்குழுவில் மற்றவர்கள் நடவடிக்கைகளை குற்றம் சொல்லி பேசுவது, குறை சொல்லி பேசுவது, இப்படி இருந்தால் எப்படி என வெளிப்படையாக விமர்சனம் செய்கிற தைரியமான மாவட்ட செயலாளர்கள் மாதிரி தடாலடியாக செயல்படக்கூடியவங்க. யாருக்காகவும் வளைந்து கொடுப்பதில்லை. மனசுக்கு சரியெனப்பட்டால் அதை தைரியமாக செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்க. கௌரவம் பார்ப்பீங்க. காசு பணத்திற்காக அனுசரிக்கிற பழக்கமெல்லாம் இல்லை. கொண்ட கொள்கையில் உறுதியானவங்க. குடும்பத்திலும் சகல சுதந்திரம் உண்டு. பையன் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் கேட்க மாட்டீங்க. பொண்ணு வாட்ஸ்அப்பிலேயே மூழ்கி கிடந்தாலும் படம் பார்க்குது என்ற நம்பிக்கையோடு போவீங்க. ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்கிற மாதிரி தெரிந்தால் எந்த எல்லைக்கும் போவீங்க, சும்மா அதிரும். அடுத்து கால்களை ஒரு பக்கமாக சாய்த்து உட்கார்ந்திருந்தால் தெரிய பாருங்க. கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாத கட்சிகள் போல் உங்களை வழிநடத்த யாராவது வேண்டும். திருமணத்திற்கு முன்பு அப்பா அம்மா சொல்படி கேட்கக்கூடியவங்க,
அண்ணன் தம்பிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. திருமணத்திற்கு பின்னால் அப்படியே மாறும். பெரும்பாலும் வாழ்க்கை துணையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். விட்டு கொடுப்பீங்க, கட்டுப்படுவீங்க. கடினமான உழைப்பாளிகள். உங்களுக்கு வர வேண்டியதை மற்றவர்கள் அபகரித்து கொண்டாலும் அவன் கிடக்கிறான், அவனுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று பெருந்தன்மையாக விலகி போவீங்க. இல்லாததை நினைத்து இயங்குவதை விட கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். அடுத்து கால்களை பின்பக்கம் வைத்து உட்கார்ந்தால் தெரிய பாருங்க, கொடுக்கிற சீட்டை வாங்கிக் கொள்ளும் கட்சி தலைவர் மாதிரி தன்னடக்கம் நிறைந்தவர்கள், நுட்பமான அறிவுள்ளவர்கள், சாதுரியமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. யானை பலம் யானைக்கு தெரியாது என்பது உங்களுக்கு பொருந்தும். பல சமயம் பெருந்தன்மையாக அனுசரிப்பீங்க. சொந்த முயற்சியால் வெற்றி பெறக்கூடியவங்க. தன்னலம் இருக்காது, புதுநலம் இருக்கும். யாரையும் கெடுக்க மாட்டீங்க, கேடு நினைக்க மாட்டீங்க. வைராக்கியம் அதிகம், கெட்டவர்கள் இல்லை. நல்லதை நினைத்து நல்லவராக வாழும் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ள அயராது பாடுபடுவீங்க. எப்படியும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கொள்கை உள்ளவர்கள். அடுத்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்தால் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை. எங்கள் கூட்டணி மக்களோடும் கடவுளோடும் என்று களத்தில் களமாடக்கூடியவர்கள். தடாலடியாக செயல்படுவீங்க. அடுத்தவர்களை பற்றி யோசிக்காமல் எத்தகைய வலிமையானவர்களாக இருந்தாலும் எதிர்க்கும் துணிச்சல் உண்டு. வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் ஒருபோதும் பாதிப்பதில்லை. குடும்பத்திலும் அதே கரார்தான். நான் சொல்வதை செய் என்கிற ஆதிக்க குணம் அதிகம் உண்டு. ஆனால் பாசக்காரர்கள் தான், மறுப்பதற்கு இல்லை. இறுதியாக கால்களை பின்னி அமர்ந்தால் உரிய சீட்டும் வேண்டும், உரிய கௌரவமும் வேண்டும், உரியதும் வேண்டும் என்று பிடிவாதம் இருந்தாலும் நம்பிக்கையான நண்பர்களாக களத்தில் நிற்கிற கட்சி மாதிரி உங்கள் குணம். உள்ளடி வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்க. நன்றி மறக்காதவர்கள், விடாமுயற்சி உள்ளவர்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள். தன்னம்பிக்கை அதிகம். நீங்கள் எடுத்த முடிவில் கடைசி வரை உறுதியாக நிற்கக்கூடியவர்கள். எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடமில்லை. முடிந்தால் முயற்சி, முடியாவிட்டால் பயிற்சி என்கிற கொள்கைவாதிகள். கால அளவை நிர்ணயித்துக் கொண்டு நினைத்ததை சாதிக்கணும் என்கிற சிந்தனை உள்ளவர்கள். கடவுள் கருணை எப்போதும் இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.